இந்த லேக் ஆஃப் டைம்லைன் காரணமாக உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டிலே ஆகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேயே 8 மாதத்துலேயே எங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் ஆன பிறகு கூட சில பேர் ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதை பற்றின ஒரு புரிதல் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஆக்சுவலாக இருந்திருக்காது. இது எல்லாமே உங்களோட ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஹை டைமை வந்து கன்சியூம் பண்ணும். பட் இந்த 3 ரீசன்னால் என் அப்ளிகேஷன் டிலே ஆகக்கூடாது, நான் வந்து சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணணும், எனக்கு இந்த ப்ராண்டில் நிறைய வேல்யூ இருக்குது, இல்லை நான் நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ராண்டை நான் மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 16,000 ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் எங்கள் லீ இன்டெலிஜென்ஷியா லா ஃபார்ம் மூலமாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் கிட்ட ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கேட்கக்கூடிய மெஜாரிட்டியான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் டிலே ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் தான் சார் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு தரணும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சைடில் நம்ம ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது ஏன் அந்த ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்றது தான் கேள்வியே. சில பேருக்கு அது 1 வருஷத்தில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்குது, சில பேருக்கு அது 3 வருஷத்தில் கிடைக்குது, இன்னும் சில பேருக்கு 6 வருஷம் ஆகிடுது. ஏன் இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கிட்ட போன பிறகு இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. அதற்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர். ட்ரேட்மார்க்குன்னு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் நேமையோ லோகோவையோ இல்லை டேக்லைனையோ இல்லை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஐடென்டிட்டியோ நம்ம ட்ரேட்மார்க்கில் ஃபைல் பண்ணுறோம். அப்படி ஃபைல் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாதுகாப்பு கருதி அதை ஆல்ரெடி வேறு யாராவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி சிமிலர் நேமில் இருக்கா, சிமிலர் கலரில் இருக்கா, அதே லோகோ இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபைல் பண்ணுறோம். இந்த ஃபைலிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் to 1 வீக்குள்ளே டாக்குமெண்டேஷன்லாம் பண்ணி நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஃபைல் பண்ணுறோம். அது கவர்மெண்ட் கிட்ட அந்த அப்ளிகேஷன் ஃபைல் ஆன பிறகு ஒவ்வொரு அப்ளிகேஷனும் டிஃப்ரெண்ட் டைம்லைனில் ரெஜிஸ்டர் ஆகுது. சில பேருக்கு 1 வருஷம், இல்லைனா 3 வருஷம் ஆகுது. ஏன் இந்த டைம் டிலேஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கான 3 காரணங்கள்: லேக் ஆஃப் டைம்லைன், 2வது லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர், 3வது பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். பட் இந்த டிலேவை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது, அது என்ன ப்ராசஸ்னு சொல்கிறேன். பட் அதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரீசன் பற்றி பார்க்கலாம் வாங்க. லேக் ஆஃப் டைம்லைன். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இப்போ ஃபைல் பண்ணிடுறீங்க கவர்மெண்ட் கிட்ட, உங்களுக்கு டிஎம் நம்பர் இல்லைனா ட்ரேட்மார்க் நம்பர்னு உங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த நம்பர் கொடுத்ததுலேருந்து நீங்கள் டிஎம்னு யூஸ் பண்ணலாம். முதல்ல நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட உங்கள் ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண பிறகு அப்ளிகேஷனோட ஃபார்மேட் படி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நீங்கள் கம்ப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் இதை இந்த டைம்குள்ளே செக் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு டைம்லைன் கிடையாது. அது 1 மந்த் ஆகலாம், 2 மந்த்ஸ் ஆகலாம், தோராயமாக எங்களோட எக்ஸ்பீரியன்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் to 4 மந்த்ஸ் கிட்ட உங்கள் அப்ளிகேஷனோட ஃபார்மாலிட்டிஸ் முடியப்படுது. அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடித்த பிறகு அடுத்த ஸ்டேஜ் வந்து எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாமினேஷன் உடனே நடந்துடும். கவர்மெண்ட் படி ஒரு அப்ளிகேஷன் இப்போ ஃபைல் பண்ணால் இப்போ எக்ஸாமினேஷன் வரும்னு ஒரு ரூல் கிடையாது, ஒரு டைம்லைன் கிடையாது. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு சொல்லணும்னா, ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதத்துக்குள்ளே அந்த அப்ளிகேஷன் எக்ஸாமினேஷன் வரலாம். ஓகேங்களா? அப்படி எக்ஸாமினேஷன் வருது அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டுக்கு நம்ம ரிப்ளை வந்து 30 நாளில் ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த லேக் ஆஃப் டைம்லைன் பார்த்திங்கன்னா, இந்த டைம்குள்ளே வந்துடும், இந்த டைம்குள்ளே வந்துடும் அப்படின்றத வந்து நம்ம குறிப்பிட்ட டைம்குள்ளே சொல்ல முடியாது, நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸில் சொல்கிறது தான். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வந்துருச்சு, நம்ம ரிப்ளை சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில டைமில் என்ன ஆகிடுதுன்னா, அப்ளிகேஷன் ரிப்ளை பார்த்தோன்னே அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. பட் பார்த்தோன்னே அக்செப்ட் பண்ணாமல் ரொம்ப நாள் டிலேயில் வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா, அது ஹியரிங் ஸ்டேஜுக்கு வரணும். ஆனால் ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரிப்ளை சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதத்தில் ஹியரிங் வரும்னு சொல்ல முடியாது. அது எப்போ ஹியரிங் வரும் அப்படின்றதுக்கு ஒரு டைம்லைன் கிடையாது. ஸோ இந்த லேக் ஆஃப் டைம்லைன் காரணமாக உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து டிலே ஆகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேயே 8 மாதத்துலேயே எங்கள் அப்ளிகேஷன் ஃபைல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ட்ரேட்மார்க் நேமோ இல்லை லோகோவோ ரொம்ப யூனிக்கான நேமில், வேறு சிமிலர் நேமோ ஐடென்டிக்கல் நேமோ இருந்திருக்காது. அப்படி இருக்கும்பொழுது கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அப்ளிகேஷன் நேம் யூனிக்காக இருக்கா, உடனே ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் உடனேன்னு சொல்கிற அந்த டைம் பீரியடே உங்களுக்கு 7 மந்த்ஸ் to 8 மந்த்ஸ் ஆகும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனா
ஒரு ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் உலகம் முழுக்க நீங்கள் எந்த கண்ட்ரியில் ஃபைல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 6 to 8 months கிடைக்கும். பட் அதில் எக்ஸாமினேஷனில் ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் ஆகுது அப்படின்னாலே உங்களுக்கு அகெயின் ஒரு 1.5 to 2 years டைம் பீரியட் ஆகும். ஸோ இப்போ ட்ரேட்மார்க் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் ஒன்று பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகுது. பப்ளிஷ் ஆகும்போது யாராவது தேர்ட் பார்ட்டி உங்கள் மேலே அப்போசிஷன் பண்ணலாம். சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷன் அப்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டைம்லைன் வந்து சில பேருக்கு 6 years கழித்து தான் ரெஜிஸ்ட்ரேஷனே கிடச்சிருக்கு. சில பேருன்னு இல்லை, நிறைய பேருக்கு 4 years to 6 years வரைக்கும் டைம்லைன் வந்திருக்கு. ஏன்னா அப்போசிஷன் வரும், அதுக்கு நீங்கள் ரிப்ளை சப்மிட் பண்ணணும், அது ஒரு கோர்ட் கேஸ் மாதிரி ஹியரிங் வரும். ஸோ இந்த மாதிரி லேக் ஆஃப் கிளியர் டைம்லைன் காரணமாக உங்கள் அப்ளிகேஷன் டிலே ஆகும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய சில காம்ப்ளிகேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ஜேர்னல் பப்ளிகேஷன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஜேர்னல் பப்ளிகேஷனில் யாராவது அப்போசிஷன் ஃபைல் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஆன பிறகு கூட சில பேர் ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதை பற்றின ஒரு புரிதல் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஆக்சுவலாக இருந்திருக்காது. இப்போ நாங்கள் இதே ஃபீல்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு இதோட காம்ப்ளிகேஷன்ஸ் புரியும். பட் ஒரு பிஸ்னஸ் ஓனர் வரும்பொழுது ஒரு ட்ரேட்மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஃபஸ்ட் எக்ஸாமினேஷனில் ஒரு அப்ஜெக்ஷன் வருது, அதை ஓவர் கம் பண்ணுறோம், அப்புறம் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் அப்போசிஷன் பண்ணுறாங்க, அப்புறம் ரெஜிஸ்டரே ஆன பிறகு கூட ரெக்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணிடுறாங்க. அதனால தான் நாங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு நிறைய தடவை எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். சூஸ் பண்ணுறவங்க நேமை யூனிக்காக சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து சிமிலராகவோ இல்லை ஐடென்டிக்கலாகவோ இல்லை ஃபெமிலியரான டேர்ம்ஸையோ சூஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களோட ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஹை டைமை வந்து கன்சியூம் பண்ணும். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். நம்மளோட ஐபி இந்தியா ஆஃபீஸஸ் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்கவும் 5 offices இருக்குது. 5 zonal offices மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஃபைல் பண்ணுறதும் எந்த ஜோனல் ஆஃபீஸில் இருக்க உங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா முழுக்க சென்னையில், சென்ட்ரல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத்தில், ஈஸ்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்கத்தாவில், நார்த் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டெல்லியில், வெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் மும்பைலன்னு இந்த மாதிரி 5 zonal offices இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிக ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய பட்டியலில் இந்தியா வந்து நம்பர் 3 இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் ஆகும். அப்போ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் அந்தந்த ஆஃபீஸஸில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசனில் ரொம்ப கம்மியான ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான் ஐபி இந்தியா ஆஃபீஸஸில் இருக்கிறதுனால நிறைய அப்ளிகேஷன்ஸில் பெண்டிங்கில் இருக்குன்னு கவர்மெண்ட்லேயே எங்களை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வொகேட்ஸ்லாம் கேஸ் ஃபைல் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸை நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம். இதை நீங்களே ரீசெண்டாக கூட 2-3 இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் நீங்களே படிச்சிருப்பீங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேசஸ்லாம் இந்த மாதிரி ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ் வந்து ஃபைல் பண்ணி இந்த எக்ஸ்பீடியட்டாக இதை மூவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த லேக் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் காரணமாலையும் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் டிலே ஆகலாம். பட் இந்த 3 reasons என் அப்ளிகேஷன் டிலே ஆகக்கூடாது, நான் வந்து சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணணும், எனக்கு இந்த ப்ராண்டில் நிறைய வேல்யூ இருக்குது, இல்லை நான் நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ப்ராண்டை நான் மார்க்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீடைட் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ்ன்னு இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்பீடைட் எக்ஸாமினேஷன் ப்ராசஸை நீங்கள் ஃபைல் பண்ணணும்னா அதுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஒரு குவாலிஃபைடு அப்ளிகேஷனாக இருக்கணும். ரெண்டாவது அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு சர்டின் ஸ்டேஜஸில் தான் ஃபைல் பண்ண முடியும். இதை நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை வந்து சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணணும், இதுக்கு எக்ஸ்பீரியட் எக்ஸாமினேஷன் ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்டு என்கொயரி கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம், இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆஸ் அ பிஸ்னஸ் ஆண்டர்பிரனியூராக அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் பேச போகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர்.